அவ பேரு பிரியா. எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளாஸ்மேட்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கனால அடிக்கடி மீட் பண்ணுவோம். முதல்லாம் அவ அழகு என் கண்ணுக்கு தெரியலையா, இல்லைன்னா ரசனையே இல்லாதவனா இருந்தனான்னு தெரியல. நான் அவளை கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் அவ வீட்டுக்கு போயிருந்தோம். பூவே பூக்காத ரோஜா தோட்டத்தில் திடீர்னு விதவிதமாக ரோஜா பூத்திருந்தா எப்படி மனசுக்குள்ள ஒரு கவிதை உணர்வு பெறுமோ அப்படி இருந்துச்சு. ஆனால் அவ என்னை கண்டுக்கவே இல்லை. அவ கண்ணு என்னை பார்க்காதான்னு மனசு படபடுத்துட்டு இருந்துச்சு. அவ என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு என் மனசு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏக்கத்தோட ஒரு நாள் பெரிய மேட்டர் நீயே சொல்லி நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே 1 கிலோ 1 அதானே சார் கவிதை? ஓ போடு 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 போடு. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் அண்ணா இப்பதானே ஞாபகம் வருது, ஸ்கூல்ல கணக்குங்கற தலைப்புல ஒரு கவிதை எழுத கேட்டிருக்காங்கனா ப்ளீஸ் நான் எழுதி தானா? கணக்கு தலைப்புல ஏவண்டா கவிதை எழுதுவான்? அது இன்னைக்கு சண்டே வேற. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ப்ளீஸ் நான் எழுதி கொடுனா ப்ளீஸ். எத்தனை கவிதைடா எழுதி தரது? போ போ பேப்பர் எடுத்து வா. உடனே எடுத்துட்டு வரேன். நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எப்போதும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே நல்லா இருக்கணும், புரியுதா? ஆமா பின்ன பொண்ணா பிறந்தாலே கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் அவங்க குடும்பம்னு மாறிடணும். நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவ்வளவுதான். ஆனா நாம தான் அடிக்கடி மீட் பண்றோம்ல, அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வெளியில எங்கேயுமே அனுப்பாத பிரியாவோட அப்பா எங்களை இங்க அனுப்புறாருன்னா பாத்துக்கய. அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு ராசி மேஷம் நட்சத்திரமும் ஒண்ணு இல்ல, அதனாலதான் நம்ம நட்பு இவ்வளவு காலமா நீடிக்குது. ஐயோ அப்படி சொல்லாத, டென்ஷன் ஆயிடுவா. இதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? எங்க கோயிந்து இதுக்கு மேல பேசுவான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என்னாச்சு? வாங்க சாமி, வாங்க வாங்க. நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. இந்த வீட்லயும் உங்க பையனுக்கும் பெரிய தோஷம் இருக்கு. பரவாயில்ல, என் பூஜையினால அந்த தோஷத்தை சுத்தமா நீக்கிரலாம். பண்ணிரலாம் சாமி. சரி, சொன்ன ஜாமான்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இல்ல ஒரு நிமிஷம் சாமி. நாய்களை வச்சு டபுள்ஸ் அடிக்கிறது எனக்கு வேலையா போச்சு. டிரிபிள்ஸ் சொல்றா? இந்தாங்க சாமி. எங்கம்மா தேங்கா? இந்த ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுற சாமி. சீக்கிரம் போக, தேங்க வாங்கிட்டு வாங்க. ஐயோ இவ வேற வந்துட்டானே, உன் வேற எதையும் காட்டிடாதப்பா. வா நீங்க போகமா, நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணு செய்யமா, ஏதாச்சும் காமெடி பண்ணிடாதடா. டைகர் வா வா. என்னத்த பண்ணி தொலைக்க போறானோ? வா தம்பி கோவிந்த், நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா நல்லாயிருவ. யாரு நல்லாவா? இது உங்க கிட்ட இருந்தா நீங்க தான் நல்லாவீங்க. என்ன தம்பி இப்படி பேசுற? நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகெட்ட மனிதரை நினைந்து விட்டால். அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்திலே மன கிளி பிடிப்பார். எந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் துயர்கள். தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவார் உலகத்தில் அரசர் எல்லாம். இந்த அரசியலை சுத்தி பேசுறானே, இவர் அஞ்சு தருப்பே என்று எண்ணி நெஞ்சமாயிருவார். தம்பி நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதெல்லாம் தோஷம் படுத்துற பாடு தம்பி, தோஷம் படுத்துற பாடு. தோஷம்? ஆமா தம்பி. பாப்பண்டா யாருக்கு தோஷம்னு? டைகர் இந்த காலத்து பசங்களுக்கு 12 ராசி 27 நட்சத்திரம் படி பார்த்து நடந்துகிட்டாதான் சுபிட்சமா இருக்க முடியும்னு சொல்றேன். எங்க கேக்குதுங்க? அம்மா நிறுத்துறியா? பாத்தியா நான் சொல்லல, எவ்வளவு கோவப்படுறேன். 12 ராசினா உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த 12 ராசி படிதான் நடக்குதா? ஏமா கோடி கோடியா நட்சத்திரம் இருக்கு, இதுல இந்த 27 நட்சத்திரம் எங்க இருக்கு? நல்ல சொல்றாங்கல்ல. உன்ன மாதிரி பேசினா இனிக்கத்தானே செய்யும் உனக்கு. ஆமால, அவங்களும் என்ன மாதிரிதான். ரொம்ப இழிக்காத, கவிதைய எழுதி கொடுனா. நோய் நோய் நாதரா, இருடா எழுதுற. வந்துட்டாரையா 23 புலிகேசி, வாங்க வாடா. டேய் என்ன
கவிதை எழுதியிருக்கியா? குடு. அலை வரிசைக்கும் கணக்கு, அலை கூலிக்கும் கணக்கு, இலை விருந்துக்கும் கணக்கு, ஈகை செய்யவும் கணக்கு, உடை வாங்கிடவும் கணக்கு, ஊனம் போக்கிடவும் கணக்கு, எடை பார்த்திடவும் கணக்கு, ஏகன் கலனுக்கும் கணக்கு, ஐயங்கள் தீர்க்கவும் கணக்கு, ஒட்டகம் மெய்ப்பினும் கணக்கு, ஓட்டெடுப்புக்கும் கணக்கு, அவ்வையின் நூலுக்கும் கணக்கு. ஏ கலக்கறடா. ஆமா பாரதிய ரசிகல்ல, ஆ முதல் அவ் வரைக்கும் கவிதை எழுதியிருக்க. கவிதை சூப்பர். ஆன்டி, உன் கவிதை சொல்றாங்களா இல்ல நீ கணக்கு பண்றத சொல்றாங்களா? சுமாரா ப்ளீஸ்.